இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஹார்ட்டை பற்றின விஷயம் என்ன, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது, ஹார்ட்டுக்கு எப்படி எப்படிலாம் டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் வந்து ரெண்டு வகையாக செயல்படுது. ஒன்று வந்து பிளட்டை வாங்கி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பம்ப் பண்ணுறது ஹார்ட் தாங்க. அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் ரிமூவ் பண்ணுறது ஹார்ட் தான். சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம செல்ஸை மட்டும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது கிடையாதுங்க. ஹார்ட் வந்து எந்தெந்த டைமில் பம்ப் ஆகணும், எந்தெந்த டைமில் பிளட் ஃபோர்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறது நம்ம ஹார்ட் தான். தூங்கும் போது நம்ம பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கணும், எந்திரிக்கும் போது நம்ம பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கணும், நம்ம ஓடும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, நடக்கும்போது, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்ம பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது நம்ம ஹார்ட் தாங்க. இப்போ ஹார்ட் எப்படி வேலை செய்யுது பார்க்கலாம். மொத்தமாக ஹார்ட்டுக்கு நாலு சேம்பர்ஸ் இருக்கு. அதாவது ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம் அப்படின்னு ரெண்டு சேம்பர், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல் அப்படின்னு ஒரு சேம்பர். இந்த ரைட் ஆட்ரிகளும் லெஃப்ட் ஆட்ரிகளும் டாப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ரைட் வென்ட்ரிகளும் லெஃப்ட் வென்ட்ரிகளும் பாட்டம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹார்ட் வந்து ஹோலோ மசில்னால ஆகப்பட்ட ஒரு ஆர்கன் தாங்க ஹார்ட். ஹார்ட்ல மொத்தமா ரெண்டு சிஸ்டம்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பல்மனரி சிஸ்டம், அதாவது நுரையீரல் அமைப்பு. செகண்ட் சிஸ்டம் சிஸ்டமிக் சிஸ்டம், அதாவது முறையான அமைப்பு. அப்படின்னு ரெண்டு சிஸ்டம் இருக்கு. பல்மனரி சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா பிளட்டுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனை கேரி பண்ணி CO2 ரிலீஸ் பண்றதுதான் பல்மனரி சிஸ்டமோட வேலை. சிஸ்டமிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, சிஸ்டமிக் சிஸ்டம் மொத்தமா மூணு வகைப்படும். ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சிஸ்டமிக் சிஸ்டம். ஆர்டரிஸ் அப்படின்னா ரத்த குழாய். இந்த ரத்த குழாய் தான் நம்ம உடல் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜனையும் நியூட்ரிஷனும் சப்ளை பண்ணக்கூடியது. கேபிலரிஸ்னா நுண்குழாய்கள், அதாவது ரத்த குழாய்க்கும் ரத்த நாளத்துக்கும் வெயின்ஸுக்கும் ஒரு பிரிட்ஜ் ஆஃப் ஃபார்ம் ஆகுறது இந்த கேபிலரிஸ் தாங்க. ஹார்ட்குள்ள எப்படி பிளட் வருது அப்படின்னா, லங்ஸ்ல இருந்து அயோட்டா அப்படிங்கிற ஆர்ட்ரி பிளட்டை வந்து எடுத்துட்டு வந்து லெஃப்ட் ஆட்ரியம்க்கு கொடுக்கும். அந்த லெஃப்ட் ஆட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிகளுக்கு மறுபடியும் பிளட்டை பாஸ் பண்ணும். மறுபடியும் அந்த பிளட் அயோட்டா மூலியமா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போகும். அயோட்டா அப்படிங்கிறது பெருநாடி, இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் ரத்த குழாய் வந்து அயோட்டா தான். இந்த ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன் ரிலாக்சேஷனையும் எது கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தா சைனஸ் நோட் அப்படிங்கிற ஒரு நோடு தான் இந்த ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷனையும் ரிலாக்சேஷனையும் கட்டுப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஹார்ட்டை வந்து ரெண்டு கட்டங்களா பிரிக்கிறாங்க, அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர்னால தான் நம்மளுக்கு ஹார்ட் பீட் வந்து லப்டப் லப்டப்னு கேக்குதுங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு ஹார்ட் வந்து கிட்டத்தட்ட 100,000 டைம், அதாவது 2,000 கேலன்ஸ், 70 liters ஆஃப் பிளட்டை வந்து 96,560 கிலோமீட்டர் பிளட் வெசல்ஸ் மூலியமா கொண்டு போகுது. எவ்வளவு பெரிய விஷயம், 100,000 டைம்ஸ் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது பிளட்டை. இந்த பம்ப் பண்ற பிளட் எவ்வளவு நேரத்துல முடிவடைது அப்படின்னா 20 seconds தாங்க ஆகுது. 20 seconds நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஹார்ட் வந்து பிளட் சப்ளை பண்ணுது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஹார்ட் டிசீஸ். கிட்டத்தட்ட 610,000 பேர் ஒரு வருஷத்துக்கு ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் டிசீஸ் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர், ரத்த குழாய் வெடிப்பு, ரத்த குழாயில் பிளாக்கேஜ் அப்படின்னு பல வகையான ஹார்ட் டிசீஸ் இருக்குங்க. இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஏஜ் காரணம், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம முன்னோர்களுக்கு யாருக்காவது தாத்தாவோ பாட்டிக்கோ யாருக்காவது ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற உணவுகள் சாப்பிட்றனாலையும் ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க, இவ்வளோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னங்க வழி அப்படின்னு கேட்டால், ரெகுலர் எக்ஸசைஸ். கரெக்டாக நம்ம தினமும் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணோன்னாவே நம்மளுக்கு ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அப்புறம் கரெக்டான சாப்பாடு, கொழுப்பு அதிகமா இருக்கிற சாப்பாடை சாப்பிடாம கரெக்டான சாப்பாடு, டயட் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டோம்னா ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல மெயின்டைன் பண்ணணும், ஹார்ட் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா மெடிடேஷன் ரொம்ப அவசியம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ஹார்ட் நல்லா புத்துணர்ச்சியா எப்பவும் எந்த நோயும் வராம நல்லாவே இருக்கும். நீங்க டெய்லியும் சோம்பலா இல்லாம தாவி குதிச்சு ஓடுறதுக்கு உங்களுக்கு இந்த ஹார்ட் தாங்க ரொம்ப உபயோகமா இருக்கு. அதனால வியூவர்ஸ், தயவு செஞ்சு உங்க ஹார்ட்டை பத்திரமா பாத்துக்கோங்க.